வாங்கு வாங்கு, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கு. விலை எவ்வளவு போட்டிருக்கான்? ஏ அப்பா, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சின்ன பேக் 550 ரூபா போட்டிருக்கானே, இதுல அப்படி என்ன இருக்குது? இலை இழிச்சு வச்சு வா போவோம். யாவும்மா எடுக்கலையா? நீ ஆண்டாலும் இழிச்சு வச்சு. அந்த பேக்கோட விலை 550 ரூபா போட்டிருக்கான். 550 ரூபாய்க்கு எதுக்கு பேக்கு? என் மகளுக்கு ஒரு மஞ்சள் பை போதும். அது கல்யாண வீட்டில் தருவ பத்தியா? தேங்காய் வாழைப்பழம் ஏதாவது போட்டு அந்த மஞ்சள் பை வீட்டில் நிறைய கிடக்கு. அதில் ஒரு பை எடுத்து ஸ்லேட்டை போட்டு பட்டி கொடுத்து கொடுத்துக்கிட்டியே. ஏன்னா உமா அறிவு கட்டவளை சின்ன பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்க எல்லாம் தக்க உனக்கு. வாங்கலாம்ல, ஒரு 200-300 ரூபானா வாங்கலாம். சரி, இப்போ என்ன விலை உயர்ந்து போச்சுன்னு 550 ரூபா போட்டுருக்கடி இந்த பேக்குக்கு. இதை வாங்கி என்னத்துக்கு? ஒருவேளை நல்ல குவாலிட்டியில் உள்ளதாக இருக்கும், நல்லா உழைக்குமோ என்னமோ, பரவாயில்ல வாங்கு. அதான் வச்சு காசு தரேன்னு சொல்லிச்சுல, அப்புறம் கொடுத்துக்கிடலாம். ஆ, காசில் வாங்கி தரதா இருந்தால் 550 ரூபாய்க்கு அசால்ட்டாக வாங்கிடுவேனே. நான் திருப்பி அதுக்கு காசெல்லாம் கொடுக்கணும். அதான் வேண்டாங்க. சரி, அப்போ விலை குறைஞ்சதில் ஒன்று பாரு. விலை குறைஞ்சதா? என்ன இழுவே இழுக்கா, வாங்கி எதையாவது ஒன்று. சரி பார்க்கேன் இரு. இல்லை உமா, இந்த பூனை படம் போட்டிருக்க இது வாங்குறியா? எல்லாம் இழிச்ச வச்சு. பூனைலாம் அபச குணம்லாம், பூனையெல்லாம் வாங்கக்கூடாது. இது என்ன புதுப்புரளியாக இருக்குது? நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது பூனை இடையில கிராஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் உட்கார்ந்து தண்ணியெல்லாம் குடிக்கணும்ல. அப்போ யாமாவா கிராஸ் ஆகும்போது இந்த பூனையை பார்த்தனா யாராவது அப்படி அவசரணும்னு சொல்லிட்டாங்கன்னா? அதான், அது வேண்டாம். சரி, அப்போ இந்த சுட்ட முடி பிள்ளை, அது என் பிள்ளைய விட அழகா இருக்கு. அந்த பொம்மை வேண்டாம். இவா சரிப்பட்டு வர மாட்டான். சட்டிக்கு இதே எடுப்போம். இதில் தான் ஏபிசிடிலாம் இருக்கு. என் பிள்ளைக்கு தெரியலன்னா இதை பற்றி ஏபிசிடியை விட்டு அடிச்சுக்கிடும். இந்த பேக்கே வாங்கி கொடுப்போம். எடி இழிச்சு வச்சு, இந்த பேக் எப்படி இருக்குன்னு பாரு. அடி மழை குறங்க, இந்த பேக் தானே விலை அதிகமாக போட்டிருக்கு, வேண்டாம்னா. ஆமாம், நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் இதில் தான் ஏபிசிடிலாம் எழுதியிருக்கு பார்த்துக்க. என் பிள்ளைக்கு எப்படா தெரியலன்னு வைக்கி, இதை பார்த்து எழுதிக்கிடுவான்ல, அப்போ பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கலாம்ல. அதுக்கு தான் இதே பேக் எடுத்துடலான்னு பார்க்கேன். ஒருவேளை இந்த எழுத்துக்கு தான் அவன் 550 ரூபா போட்டிருப்பானோ என்னமோ. நல்ல தாய். என்ன பேக் அழகாக இருக்கு பார்த்தீங்க? ஆமா பப்பு மாதிரி, இங்கேயும் பாரு நிறைய பேக் இருக்கு, எல்லாம் அழகா தான் இருக்கு. ஆமா, காஸ்ட்லியானது லோ பட்ஜெட் இது அப்படியே தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. பிள்ளைங்களா, பேக்லாம் நீங்க வாங்கிட்டீங்களா? ஆமாட்டே வாங்கிட்டோம். இதெல்லாம் எவ்வளவு இந்த பேக்லாம்? இந்த பேக் 425 ரூபா. என்னது 425? இங்க என் மொபைலுக்கு பார்த்தேன் 550 ரூபா போட்டிருக்கு. உங்களுக்கு எப்படி 425 ரூபாய்க்கு தர அந்த கடைக்காரன்? இந்த மாதிரி பேக்ல ஏபிசிடிலாம் இருக்க மாதிரி பேக் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னு வைக்கி, இவனே வந்து இதே எடுத்துட்டு போயிடுவோம். சரியா? உன் பிள்ளை நல்லா உட்பட்டுரும். ஏன்னா இந்த பேக்ல அங்க வைங்க, ஏற்கனவே லஞ்ச் பேக் தந்தோம்ல, அது கூட இருக்கட்டும். சேர்த்து மொத்தமா பில் போட்டுக்கிட்டோம். சரிம்மா. இப்ப வாங்க, நம்ம வேற போய் வாங்குவோம். இப்ப சந்தியா இங்க நம்ம கிட்ட குறைச்சிட்டு போனவ வேற வரவே இல்லை. சரி வாங்க, அவளையும் வீட்டு ஆடுவோம். அவன் என்ன வாங்குறாலும் தெரியல, அவ கூட சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவோம். வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே புதுசா தான் வாங்கணும். மாங்க எனக்குடிங்க வரும்போதெல்லாம்
கஷ்டப்படாது. கையில 10 பைசா இல்லாம வரும்போது தான் நம்ம கண்ணுக்கு என்ன அழகா தெரியும். இதெல்லாம் போட்டுட்டு போறதுக்கு நம்ம எங்க போறோம் சொல்லு. ஆமா, வெட்டியா ஊரை செஞ்சுட்டு வர நமக்கு எதுக்கு இதெல்லாம்? பிளிச்சாச்சி, நம்ம எங்க வெட்டியா இருந்து ஊர் சுத்த போறோம்? இனிமேதான் நம்ம திங்கக்கிழமையில இருந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போறோமே. ஆமல்ல, நான் கூட மறந்துட்டேன். அப்பனா நம்மளுக்கும் ஹேண்ட்பேக் தேவைதான் இருக்கு. இப்ப ஒண்ணு வாங்குவோமா அனுக்குன்னு? ஆமலா இழிச்ச வச்சு, நமக்கும் ஹேண்ட்பேக் தேவைதான் இருக்கு, நம்மளும் வாங்குவோம். எப்படி காசு எடுத்துட்டு வரலையே? எவ்வளவு பேருக்கு தான் லட்சம் செலவு பண்ணும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ உனக்கு பிடிச்சதை மட்டும் ஏடு. எப்படி பெரிய பொண்ணுக்கும் வாங்கணும்ல, எந்த அளவு போனாவா? அவ எந்த அளவையும் போயிட்டு போறா, நீ உனக்கு பிடிச்சதை எடு இழிச்ச வச்சு. எட்டியா, எடுத்தா அவளுக்கும் ஒண்ணு எடுத்தா எடுப்போம், இல்லாட்டினா எனக்கு வேண்டாம். ஏன்னா இழிச்ச வச்சு அவ வாங்கலன்னா நீயும் வாங்க மாட்டியோ? இல்லடா உமா, மூணு பேரும் தானே வேலைக்கு போறோம். அப்ப அவளும் வந்து வாங்கினா தானே நல்லா இருக்கும். உங்களை தானே கடப்புல நிற்பா, நான் வேணா கூப்பிட்டு வரேன், நீ பாத்துக்கிட்டு. வா, விருப்பம் என்னமோ பண்ணு. எல்லாம் பெரிய பண்ணு, இங்கே வாங்கலச்சு. இங்கு என்ன பண்ணி அழுவி விடுவ? எல்லாம் பெரிய பண்ணு, ஒன்னையே தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். ஏழை இழிச்ச வச்சு எனக்கு எதை வச்சிருக்கீங்களா என்ன? எல்லாம் பெரிய பண்ணு, ஸ்கூலுக்கு போறோம்ல திங்கக்கிழமையில இருந்து, அப்ப வேலைக்கு போறதுக்கு ஹேண்ட் பேக் எப்படியும் வேணும்ல. வாங்கண்டாமா. அச்சோ ஆமா, நான் கூட மறந்தே போயிட்டேன். பத்தியா, பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா அதுக்கு ஹேண்ட் பேக் வேணும், கொடை வேணும், பியானா வேணும், எல்லாம் வச்சிருக்கணும்ல நாமளும். ஆமலா பெரிய பொண்ணு, எங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அதான் நாங்க இதுல ஹேண்ட் பேக் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதான் உன்னையும் கேடணும், நீயும் வாங்க வருவியா என்னன்னு கேப்போன்னு. ஆமா, எனக்கும் ஹேண்ட் பேக், கொடை, அப்புறமா டிபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வேணும் எனக்கும். டீச்சர்னா நல்லா பக்காவா போவாண்டாமா? வாங்குங்க வாங்குங்க, எல்லாம் தேவைதானே. பெரிய பொண்ணு, நல்ல டீச்சர் வேலைக்கு நல்லா டிக் டாப்பா கிளம்பி போயிடணும். இந்த மாதிரி பேண்ட் சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போவாத, நல்ல காட்டன் சேலை ஒன்று எடுத்து கொடுத்துக்க, நல்லா அயன் பண்ணி, நல்லா அழகா போகணும் தெரிய பள்ளிக்கூடத்துக்கு. காலையில போடிய மேக்கப்பு சாயங்காலம் வர வரைக்கும் களையப்படாது, அவ்வளோ அழகா போயிட்டு அழகா திரும்பி வரணும். அப்பனா போய் சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு திரும்பி வீட்டுக்கு வந்துடணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அப்படியே வர முடியும். போதும் போதும் பெரிய பொண்ணு, வா சீக்கிரமா ஹேண்ட் பேக் பாரு. ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வாட்டர் பாட்டில் எடுக்கணும், லஞ்ச் பேக் எடுக்கணும், லஞ்ச் பாக்ஸ் எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. எல்லாம் அவ்வளோ வரும் பிள்ளைகளுக்கு பறக்க வந்துட்டு கடைசியில் உங்களுக்கு பறக்கிட்டு இருக்கீங்களோ? பிள்ளைகளுக்கு தான் என்னாலும் வாங்கி கொடுக்காம, என்ன எங்களுக்கு வாங்கண்டாமா? எங்களுக்கு வாங்கிட்டு தான் அடுத்து அதுகளுக்கு. அந்த நாலு குட்டி எங்க? நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றா சுற்றிக்கிட்டு தெரியறீ இவ்வளோ இருக்கு. அப்போ அவன் எந்தளவு போனா? அவன் சதீசை கூட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியா? அவன் பள்ளிக்கூடத்துக்கு வேணுன்னதெல்லாம் பறக்குவானு பார்த்தனா, அவன் விளாட தேவையானதெல்லாம் பறக்கிட்டு இருக்கான், பேட்டு பாலுன்னு. அந்தளவு அவன் கோபத்தில் அடித்து திட்டி அவனை காத்த பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா பியானா பென்சிலும் வாங்கிட்டு தெரியாத. அப்படியா? அந்த பையன் எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டில் தான் போய் நிற்பான். இந்த பேக்கு என்ன வேலை போட்டிருக்கு? இது 325 ரூபா போட்டிருக்கு. சின்ன பேக்காக தான் இருக்குது, இதுக்கே என்ன வேலை போட்டிருக்கா என்ன? ஆமாக்கோ, கேட்டால் எல்லாம் விலையேறி போச்சும் பண்ணுவேன், என்னோட பியாச ஆகாது. உமா இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கோ? சின்னதாக ஸ்டைலாக இருக்கலாம். சின்னதாக ஸ்டைலாக அது அழகாக தான் இருக்குது. உனக்கு தான் இது செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. போடி குந்தாணி, உனக்கு பொறாம இழுச்சாச்சு, நல்லா தான் இருக்குது, போட்டுக்க. நல்லா இருக்குல்லக்கோ, இப்படியே ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகலாம்ல? வீடு வீடாக குடுக்குடுப்புக்காரன் வருவான் தெருமா, காலையில் அரிசி வாங்க, அதே மாதிரி இருக்குது. கரெக்டாக 10 பொருத்தமாக பக்காவாக இருக்குது இழுச்சாச்சு. எக்கோ அப்படி எக்கோ இருக்குது? அவன் சும்மா சொல்லியாளா இழுச்சாச்சு, பொறாமையில சொல்லியா, உனக்கு நல்லா தான் இருக்குது. லட்சு, எனக்கு இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கா? அட அருமையாக இருக்க, உனக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குப்பா, சூப்பராக இருக்கு. சரி, இதுக்கும் வேற பார்ப்போம், உமா வேற நல்லா இல்லை, நல்லா இல்லைங்க. அப்போ நான் இதே எடுத்துட்டுமா? ஆ, இந்த கலரும் நல்லா இருக்கு பார்த்துக்க, அடிக்கவும் செய்யலை, நல்லா நார்மலாக சிம்பிளாக அழகாக இருக்கு. சரி, அப்போ நான் இதே எடுத்துக்கிடுறேன். உமா, இந்த ஹேண்ட்பேக் நான் எடுத்துக்கிட்டுமா பாரு. ஆ, இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி வேணா எடுத்துக்கேன். ஆமாம், இழுச்சாச்சு இது கூட நல்லா தான் இருக்கு, இதே எடுத்துக்க. சரி வாங்க, அடுத்து வாட்டர் பாட்டில் எடுக்க போவோம். பெரிய பொண்ணு, உறிஞ்சு குடிக்கிற மாதிரி வாட்டர் பாட்டிலாம் இருக்கும்ல? ஆமா இருக்கும். உன் மொபைலுக்கு வாங்கணுமோ? ஐய, பெரிய பொண்ணு அவளுக்கு இல்ல, எனக்கு கேட்டேன். உறிஞ்சி வாட்டர் பாட்டில் அதெல்லாம் இருக்கும் தானே? உறிஞ்சி வாட்டர் பாட்டில் குடிக்கிறதுக்கு நீங்கள் வேணும் பச்சை பிள்ளையா? இல்ல லட்சுமி அக்கோ, எனக்கு அந்த பாட்டில தண்ணி வச்சு குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிடுங்க. அதான் எனக்கும் வாட்டர் பாட்டில் வாங்குறோம்னு ஆயிப்போச்சு. அந்த மாதிரி உறிஞ்சி வச்சே வாங்கிடுவோம். கேவலப்படுத்தி விடுவாளோ போல இருக்க பள்ளிக்கூடத்தில் பெய்யும். லட்சுமி அக்கோ, ஆசை இருந்தால் அதெல்லாம் வாங்கி அனுபவிச்சுக்கிடணும். வேற அதெல்லாம் வேற நமக்கு அனுபவிக்க முடியலையே, அனுபவிக்க முடியலையேன்னு அப்படியே கிடந்து சாவப்படாது. ஆமா அதுவும் சரிதான். சரி வாங்க, உங்க உறிஞ்சி கிளாஸ் வாட்டர் பாட்டிலா என்னது, அதை போய் வாங்குவோம். என் பிள்ளைகள் எங்கட கடக்கால் உள்ள தெரியல, நான் உங்களை பின்னாடி தெரிஞ்சுட்டு அலையும். கடல் மாதிரி இருக்கு கடை, அதுக்குள்ள எங்கனையாவது சுத்திட்டு அடப்பாளுவேன், பொறுமையா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும்.
இல்ல உமா, நீ சொல்லியான நான் பாட்டுக்கு வாங்கிட்டேன். நான் கையில காசு கொண்டு வரல, அதை நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏதோ ஐடியா வச்சிருக்கேன், நீ என்ன ஐடியாலா? அது ஒண்ணும் இல்ல, லட்சுமி அக்கா போன வாங்கி எங்க வீட்டுக்காருக்கு ஒரு போன் அடிச்சேன்னு ஐயா, அவர் காசை லட்சுமி அக்கா போனுக்கு அனுப்பி விட்டுருவாரு. நம்ம அது எடுத்துட்டு இருந்து அப்படி வாங்கிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இப்போ போன்பே ஜிபேன்னு வந்திருக்குல்ல, அதுலதான் என்ன போன்லேயே வாங்கிக்கிடையாவில, அந்த மாதிரி வாங்கிக்கிடலாம். ஓ, அப்படி வாங்கிக்கிடலாம் கியோ. அப்ப சரி, அப்ப தைரியமா எனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்ல. ஆமா ஆமா, இழுத்து வச்சு எடுத்துக்க. நீ அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கூட எனக்கு காசுதான். ஆ சரிடி. இது நல்லா இருக்க ஹேண்ட்பேக் என்ன விலை தெரியும் பொண்ணு? இதுல இருக்க ஹேண்ட்பேக் விலை எல்லாம் 2000ல இருந்து 5000க்கு மேல இருக்கு. ஏ அப்ப அவ்வளவு விலையா? ஆமா, வேணுமா உங்களுக்கு வாங்குவோமா? எம்மா எனக்கு வேண்டாமா. ஒருவேளை தங்கத்திலே செஞ்சு வச்சிருப்பானுங்களோ, அதான் இவ்வளவு விலையோ? இருக்கும் இருக்கும. அப்ப ஒரு நாள் வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிட வேண்டியதுதான். ஒரு பேக்கை சேர்த்துட்டு கொண்டு போய் அடகு வச்சிடலாம்.